தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சில தினங்களுக்கு முன்னதாக காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் கனக சபை என்ற ஒரு பேராசிரியர் எழுதிய தீனதயாள் உபாத்யாய் பற்றி எழுதிய இரண்டு புத்தகங்களை வெளியிட்டு அந்த வளாகத்திற்குள்ளே உரையாற்றுகிறார். அந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் கலந்து கொள்கிறார், பேராசிரியர் கலந்து கொள்கிறார்கள். பல்கலைக்கழக வளாகத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஆர் எஸ் எஸ் உடைய சிந்தனையை சித்தாந்தத்தை பிரச்சாரம் செய்திருக்கிறார். அறிவிலியாக அரைகுறையாக புரிந்து கொண்ட ஆர் என் ரவி அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் அறிவுபூர்வமாக விளக்கம் அளிக்க விரும்புகிறோம். அவர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உரையாற்றுகிற போது பெரியாரை அவமதித்தார், அம்பேத்கரை அவமதித்தார், அண்ணாவை அவமதித்தார், முன்னாள் முதலமைச்சர் கலைஞரை அவமதித்தார், தமிழ்நாடு என்று சொல்ல மறுத்தார், தமிழகமே கண்டித்தது. ஆனால் அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. ஆளுநர் மாளிகையில் பணியாற்றக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசனுடைய ஊதியத்தை பெற்றுக்கொண்டு சலுகைகளை பெற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் ஆர் எஸ் எஸ் பிரச்சாரத்தை செய்து வருகிறார். அவர் தீனதேவ் உபாத்யாய் பற்றிய புத்தகத்தை வெளியிட்டு பேசுகிற போது அந்த உபாத்யாய் பற்றி இன்று யாருக்கும் தெரியாது, ஜனசங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர், அப்போது அரசியல் கட்சியை தீண்டத்தகாத நபராக அவரை பார்த்தார்கள். அவர் மகத்தான மனிதர் என்று ஜனசங்கத்தை புகழ்ந்து ஆர் எஸ் எஸ் புகழ்ந்து தீனதயாள் உபாத்யாய் புகழ்ந்து அங்கே மத்திய பிரதமர் மோடி அவர்களை புகழ்ந்து ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்காக ஒரு பிரச்சாரத்தை அரசருடைய ஊதியத்தை பெற்றுக்கொண்டே செய்து வருகிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்ல விரும்புவதெல்லாம் நீங்கள் ஆளுநர் என்ற அதிகாரத்தை கழித்துவிட்டு ஆளுநர் என்ற சட்டையை கழட்டி போட்டுவிட்டு ஆர் எஸ் எஸ் தலைவராக பேசுங்கள், நாங்கள் விளக்கம் அளிக்க விரும்புகிறோம். அரசியல் சாசனத்தின்படி நியமிக்கப்பட்ட நீங்கள் ஒரு ஆர் எஸ் எஸ் தலைவராக பாஜக தலைவர் பேசி ஏற்றுக்கொள்ள முடியாது. பாமையில் மார்க்ஸ் பற்றியும் அறிவுராக சார்லஸ் டார்வினை பற்றியும் நீங்கள் அவதூறாக பேசியதை கண்டித்து நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொடக்கம் அல்ல. நீங்கள் பேசிய அந்த அவதூறை திரும்ப பெறுகின்ற வரையில், வருடம் தெரிவிக்கின்ற வரையில் எங்களுடைய கருப்பு கொடி ஆர்ப்பாட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தொடரும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எத்தகைய மாமேது மார்க்ஸ் அவர்கள் கண்ணதாசன் அழகாக பாடினாரே, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நில வேண்டும், வல்லான் பொருள்விக்கும் தனி உடைமை இங்கு இந்நாட்டில் மறை வேண்டும், பொது இந்நாட்டில் மலர வேண்டும் பொது உடைமை. பட்டுக்கொண்ட கல்யாண சந்திரன் பாடினாரு, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, அவை தாராமார் என்பதால் பழைய புயலா என்று மார்க்சுடைய தத்துவத்தை மார்க்சுடைய பங்களிப்பு உலகமே கொண்டாடி வருகிறது. ஆனால் ஆர் என் ரவி அவர்கள் மார்க்சிய தத்துவத்தை மேற்கத்திய தத்துவம் என்று சொல்லுகிறார், தோற்றுப்போன தத்துவம் என்று சொல்லுகிறார். நான் ஆர் என் ரவிக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய முன்னோடியாக இருந்த மூஞ்சி அவர்கள், ஆர் எஸ் அமைத்த தலைவருடைய மூஞ்சி அவர்கள் லண்டனுக்கு சென்று வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டு 1931 ஆண்டு மார்ச் மாதம் 15 24 கிட்டத்தட்ட 10 நாள் இத்தாலியில் போய் அங்கே தங்கி இருக்கார். சர்வாதிகாரி முசோலினியோட பேசுறார், முசோலினுடைய ராணுவ தளபதியோட பேசுறார், அந்த முசோலி ராணுவத்தில் அளிக்கப்படக்கூடிய பயிற்சியை பற்றி அங்கு விவாதிக்கிறார். இந்தியாவுக்கு திரும்பி பெறவர் சொல்லுகிறார், இத்தாலியில முசோலினி ராணுவத்துக்கு எப்படி பயிற்சி அளிக்கிறாரோ அத்தகைய பயிற்சியை இந்தியாவிலே ஆர் எஸ் எஸ் அளிக்க வேண்டும் என்று நீங்கள் முசோலினி கற்ற பாடத்தை, முசோலினி பாடத்தை இங்கு ஆர் எஸ் எஸ் மூலமாக அமலாக்கவில்லையா? அடுத்து என்ன பேசுறாருன்னா, காலனி ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது, காலனி தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆர் என் ரவி அவர்களே, நீங்க வரலாற்றை படிச்சீங்களா? ஒரு பையன் சொன்னா, பிஏ படிச்சவன், நான் வந்து ஐபிஎஸ் பரீட்சை எழுத போறேன், ரொம்ப கஷ்டமாச்சேன்னு சொன்னான். அவன் என்ன சொன்னான்,
ஏன் சார் இந்த ஆர் என் ரவி அண்ணாமலை ஐபிஎஸ் பாஸ் பண்றப்ப நான் பாஸ் பண்ண மாட்டேனா சுதந்திர பாரதி கலந்து கொண்டார்களா 1942 ஆண்டு அங்கே வெள்ளிடை வெளியேறின்ற போராட்டம் நடைபெறுகிற போது அதில் ஆர் எஸ் எஸ் கலந்து கொள்ளவில்லை ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை ஆங்கில ஏகாதிபத்தியம் எதிர்க்கக்கூடாது ஆர்எஸ்எஸ் முடிவெடுத்திருக்கிறது திடீர் ஒரு போராட்ட நேரத்தில் வாஜ்பாய் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க மேசர் கோட்ல அந்த போராட்ட கலந்தவங்க எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்றாங்க வாஜ்பாய் ரிமைண்ட் பண்ண மேசர் வாஜ்பாய் சொல்றாரு ஐயோ நான் போராட்டத்தில் கலந்துகள நான் வேடிக்கை பார்க்க வந்தேன் என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க என்னை விட்டுடுங்க சொல்லி சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் தான் ஆர்எஸ் ஐபி சார்ந்தது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இவங்க வந்து காலனி ஆதிக்கம் பற்றி பேசுறாங்களா நண்பர்களே காரை மார்க்ஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து பிரெஞ்சுக்கு சென்று தத்துவத்தை பற்றி எழுதுகிற பேசுகிற போது ஜெர்மனி அரசாங்கம் அவர் அரெஸ்ட் பண்ணி சொல்லிச்சு லண்டனுக்கு போனது அங்க அரெஸ்ட் பண்ணி சொல்லிச்சு அப்புறம் தான் மார்க்ஸ் சொன்னாரு ஜெர்மன் குடியுரிமை இருக்கின்ற வரையில் தான் என்னை கைது பண்ணுவீங்க நான் உலக மக்களுக்கு சொந்தக்காரன் உலக உள்பாடுக்கு சொந்தக்காரன் ஜெர்மன் குடியுரிமை வேண்டாம் என்று உயிரை தள்ளிட்டு விட்டு நண்பர்களே ஒரு நாடற்றவராக இருந்த மார்க்சை இன்று உலகமே கொண்டாடக இருந்தால் அவருடைய தத்துவ பங்களிப்பு என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன் அத்தகைய ஒரு மாமனிதரை அந்த கூட்டத்தில் பேச அடுத்த பேசுறாருன்னா சார்லஸ் டார்வின் சார்லஸ் டார்வினை பொறுத்து உங்களுக்கு தெரியாதல்ல பரிணாமர்ச்சி தத்துவத்தை உருவாக்கிய மாமனிதர் அத்தகைய தத்துவத்தை உருவாக்கிய மாமனிதரை பற்றி அந்த தத்துவத்தை பற்றி அவர் என்ன பேசுறாருன்னா சர்வவேலாவதி ஃபிட்டஸ்ட் சார்லஸ் டார்வின் சொல்லியிருக்காரு அவன் மனுஷ மனுஷ அடிச்சுக்கிட்டு யார் ஒருத்தர் சாகரம் யார் வாயோனா அதை அப்படி சொல்லியிருக்காரு அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுவார் அதை சரியா படிக்கவும் இல்லை புரிஞ்சுக்கவும் இல்லை சார்லஸ் டார்வின் அப்படி சொல்லல ஒரு கட்டத்தில் மிருகமாக விலங்குகளாக இருந்தாலும் இயற்கை சூழல் வெப்ப வெப்ப அந்த தட்பவெப்பை இவைகளை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த மிருகங்களே உயிரான சொல்லிக்கு டைனோசரஸ் இல்லை ஆகவே சார்லஸ் டார்வின் திருத்தி சொல்லக்கூடிய திருச்சொல்லக்கூடிய ஆரன் ரவி அவர்களே உங்களுடைய முன்னோடியாக இருந்த ஹிட்லரை பொறுத்தவரையில் அந்த வல்லாண்மை சட்டமன்ற சொல்லுக்கு அடிப்படையில் தான் அவர் என்ன செஞ்சான்னு சொன்னா யூதர்களை கொன்று குவிச்சார் ஆனால் மார்க்சிய தத்துவத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியாதல்ல ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்னதாக லண்டனில் செயல்படக்கூடிய அந்த பிபிசி நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க என்ன கருத்து கணிப்பு கிரேட்டஸ்ட் திங்கர் ஆஃப் தி மில்லேனியம் கடந்த 1000 ஆண்டுகளில் மிகச்சிறந்த சிந்தனையாளர் யார் என்று பிபிசி ஆன்லைன்ல கருத்து கணிப்பு நடத்தினாங்க ஒரு மாசம் நடந்தது பல தலைவர்களை பற்றிய கருத்து கணிப்பு சொன்னாங்க இவர் தான் அவர் தான் சொன்னாங்க இறுதியாக அந்த பிபிசி என்பது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தக்கூடிய நிறுவனம் அல்ல ஒரு முதலாளித்துவ எண்ணம் கொண்ட அந்த நிறுவனத்தின் சார்பாக கடைசி அறிவிச்சாங்க கடந்த 1000 ஆண்டுகள் மிகச்சிறந்த சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ் என்று அந்த பிபிசி அறிவித்தது கிராமத்தில் சொல்லுவாங்க கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியாதுன்னுவாங்க இதெல்லாம் வந்து இவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது நண்பர்களே இத்தகைய காரல் மார்க்ஸ் அவமதித்து சார்லஸ் டார்வின் அவமதித்து இங்கே ஒவ்வொருவராக பிரச்சாரம் பண்றாரு குறிப்பாக அந்த பல்கலைக்கழகத்தை மட்டுமல்ல அநேகமாக அவர் வந்து கோயம்புத்தூருக்கு போறாரு சேலத்துக்கு போறாரு மதுரைக்கு போறாரு மாணவர்கள் மத்தியில் அரசு பிரச்சாரம் செய்யக்கூடிய பிஜேபி பிரச்சாரம் செய்யக்கூடிய ரவி அவர்களே ஏற்கனவே இந்த மாநிலத்தை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் என்று அனைத்து கட்சியின் சார்பு இயக்கத்தில் அழைத்திருக்கிறோம் மார்க்ஸ் அவமதித்த சார்லஸ் டார்வின் நீங்கள் உங்களுடைய அவதூறுக்கு வருத்தம் தெரிவிக்கின்ற வரையில் எங்களுடைய கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் தொடரும் என்று கூறி அவர்கள் கலந்து கொண்டவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக பாராட்டி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன்